சாமுவேல் புத்தகத்தில் மூன்று முக்கிய கதாபாத்திரங்கள். சாமுவேல் புத்தகம் எபிரேய பாஷையில் ஒரே புத்தகமாகத்தான் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருந்தது. வாசிப்பவர்களின் நலனுக்காக தமிழ் வேதாகமத்தில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று பிரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 31 அதிகாரங்களையும் 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரங்களையும் கொண்டுள்ளது. ஆக மொத்தம் 55 அதிகாரங்களை கொண்டுள்ளது. இந்த 55 அதிகாரங்களும் 3 கதாபாத்திரங்களை மையமாக வைத்துத்தான் ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த சரித்திரங்களெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது கதாபாத்திரமும் முதலாவது நபரும் சாமுவேல். அன்னாள் என்ற பெண் மலடியாயிருந்தாள். அவள் ஆலயத்தில் கண்ணீரோடு ஜபித்தாள். அவள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைதான் சாமுவேல். அவன் சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்தான். கர்த்தர் சாமுவேலை சிறு வயதிலேயே தீர்க்கதரிசியாக பயன்படுத்த ஆரம்பித்தார். சாமுவேல் வளர்ந்த பின் இஸ்ரவேல் மக்களின் நியாயாதிபதியாகவும் அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடும் ஆசாரியனாகவும் இருந்தார். இதனை 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரைக்கும் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது கதாபாத்திரமும் இரண்டாவது நபரும் யாரென்றால் ராஜாவாகிய சவுல். சவுல் மக்களால் ராஜாவாக தெரிந்து கொண்டது பற்றியும், சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்தது பற்றியும், சவுல் எதிரிகளோடு சந்தித்த யுத்தங்கள் பற்றியும், அந்த யுத்தத்தில் ஆண்டவரின் வார்த்தையை மீறினதினால் ஆவியானவர் அவரை விட்டு விலகினது பற்றியும், கடைசியில் குறி கேட்கிறவனிடத்தில் சென்று குறி கேட்ட பின் யுத்தத்தில் மரணமடைந்தது பற்றியும் தான் இவருடைய சரித்திரம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ராஜாவாகிய சவுலின் சரித்திரம் 1 சாமுவேல் 8 அதிகாரத்தில் தொடங்கி 31 அதிகாரம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்படி சவுலின் எழுச்சியை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் சரித்திரத்தை தான் 1 சாமுவேல் புத்தகம் மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது முக்கியமான கதாபாத்திரமும் நாயகனுமான தாவீது. தாவீது ஒரு மெய்ப்பனும் இசை இசைக்கும் சங்கீதக்காரனுமாய் இருந்தவர். மிகவும் எளிமையானவரும் கூட. எளிமையாயிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கின ஆச்சரிய சரித்திரம்தான் இவரை பற்றியது. தாவீது யாராலும் வீழ்த்த முடியாத கோலியாத்தை வென்றது பற்றியும், சாமுவேல் தீர்க்கதரிசியால் ராஜாவாக தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டது பற்றியும், தாவீது சவுலின் கைக்கு உயிர் தப்பி ஓடிய வனவாசம் பற்றியும், சவுல் இறந்த பின் தாவீது ராஜாவாக அரியணை அமர்ந்தது பற்றியும், அவர் வாழ்க்கையில் பத்சேபாலிடம் செய்த பாவம் பற்றியும், அதன்பின் அவர் செய்த மனம் திரும்புதல் பற்றியும், இஸ்ரவேல் மக்களை லக்கம் பார்த்த பாவம் பற்றியும், பிற்பாடு அந்த பாவத்தின் தண்டனையாக அனுபவித்த வாதை பற்றியும், கடைசியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கென்று இடம் வாங்கி திட்டமிட்டது பற்றியும், அவர் மரணப்படுக்கையில் இருந்தது பற்றியுமான அவருடைய ஆச்சரியமான சரித்திரம்தான் 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரங்களும் எழுதப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி இந்த 3 கதாபாத்திரங்களான சாமுவேல், சவுல், தாவீது பற்றின சரித்திர நிகழ்வை தான் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களில் நாம் வாசிக்கலாம். இந்த பதிவு இந்த புத்தகங்களை படிப்பதற்கான ஆர்வத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் நிச்சயமாக அதனை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.